சரியா பேசியிருக்காரு குடியரசுத் தலைவர். சனாதன தர்மத்தை எதிர்த்த முதல்ல வேதம் என்னோட தான். எங்களுடைய ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எல்லாருமே சனாதன கோட்பாடு. பிறப்பின் அடிப்படையில் பேதம் என்னுடைய மறை சொல்லுவாங்க. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்குங்குது, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகிறது ஓம்புகங்குது. நீங்க சாதி இரண்டொழிய வேறிலேன்னு எங்க அறிவு மூதாட்டி அவைப்படுறான். அந்த காலத்திலிருந்து நாங்கள் இதான் பண்ணுறோம். பறச்சியாவது எதடா, பணத்தியாவது எதடா, இறைச்சி தோல் எலும்பலே இலக்கமிட்டு இருக்கும்னு சிவாக்கியர் பாடுறாரு. இதை விட என்ன, நாங்கள் சனாதனத்தை எதுக்குறதுக்கு இதை விட என்ன? நீ தான் அதை கொண்டுட்டு வந்த, தலையிலிருந்து நான் பிறந்தேன், நீ தோல இருந்து பிறந்தவன், அவன் தொடையிலிருந்து பிறந்தான், அவன் காலில் இருந்து பிறந்தவன் சொன்னது நாங்களா நீயா? சும்மா திங்கிற சோத்துக்கு வாங்குற சம்பளத்துக்கு வேலை இல்லைன்னா என்ன தேவை பேசிருக்கிறது? ஆளுநர் அவங்க விருப்பம் போலதான் இயங்குறாரு. அவங்க இதுல மகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்ம முதல்வர் ரெண்டு அதிகாரத்தை செலுத்துது, ஆளுநரை வச்சுக்கிட்டு இன்னொரு அரசு நடத்த நினைக்கிறோம், அவங்க ரசிப்பாங்கல்ல, அதுதானே பிஜேபி விரும்புது. அதனால் அவங்க நான் என்ன ஆளுநரை திரும்ப பெற்றுப்பேன்னு இல்லை, இந்த பதவியே திரும்ப பெறணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. மறுநாள் அவங்க டிஎம்கே ஒதுங்கிக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளை எனக்கிட்டே எல்லா கேள்வியும் கேட்டீங்கன்னா ஐயா ஏழு ஐயாட்டம்.